ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாவ் எ குட் டே. இன்னைக்கு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீலர் கம் கிரேட்டர், இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 49 ரூபீஸ். இந்தமாரி ஷாப்புக்குள்ளே நம்ம நுழைஞ்சாச்சுன்னா நமக்கு டைம் ஆகிறதே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன வாங்கியிருக்கேங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த குட்டி கடாய் பார்த்தீங்கன்னா 119 ரூபீஸ் போட்டிருக்கு. பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குங்கிறது. சாஸ் பேன்லாம் வந்து 299 ரூபீஸ். சாஸ் பேன் நல்லா அழுத்தமாக கனமாகவே இருக்குது. 159 ரூபீஸ்க்கு இந்த கடாய். இந்த ஸ்டீல் கடாய் பார்த்தீங்கன்னா 99 ரூபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தது, ரொம்ப மெல்லிசாகவும் இல்லை. உள்ளுக்குள்ளே பாருங்கள், ஒரு டிசைன் பூ போட்டிருக்கு. ஸோ நல்லா சமைச்சு முடித்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து டிஷ் அவுட் பண்ணுறதுக்கு கூட வச்சுக்கலாம். நல்ல ஒரு பார்வையாக இருக்குது. காப்பர் பாட்டம் இது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 348 ரூபீஸ். இந்த மாதிரி பாத்திரம் நான் டிமார்ட்டில் வாங்கியிருக்கேன், நல்லாவே இருந்தது. ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம். இந்த பேன் பார்த்தீங்கன்னா 199 ரூபீஸ். இந்த கடாய் 300 ரூபீஸ் நான் இது வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஹேங் பண்ணி வச்சுருக்கிறதுலாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம். இந்த பெரிய டப்பா பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து 800 ரூபீஸ். 800 ரூபீஸில் ரெண்டு வாங்கினேன், 1600 ரூபீஸு. இந்த பேகும் 1+1 1900 ரூபீஸ். ஒன்று வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். கிரேட்டர் ஸ்ட்ரெயினர்லாம் இங்கே இருக்குது. இப்போ நான் கிச்சனுக்கு வாங்கின பொருட்களை பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டாம்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சொம்பு எடுத்து பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. இதோட ரேட் வந்து 149 ரூபீஸு. சொம்புக்குள்ளே கையை விட்டு பார்த்து வாங்கணும், வாஷ் பண்ண முடியுமான்னு. ஓரம் இல்லாமல் ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா கையை கீறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டப்பாவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அங்கே ஒரு பெரிய டப்பா பார்த்தோம் இல்லையா, அது வந்து 800 ரூபீஸ். அதை விட இது கொஞ்சம் சின்னது. ஸோ இதோட ரேட் வந்து எம்ஆர்பி 800 ரூபீஸ் போட்டிருக்கு, ஆனால் 400 ரூபீஸ் தான் அது நான் பே பண்ணேன். இதுமாரி ரெண்டு வாங்கியிருக்கேனா. ஃபஸ்ட் டைம் கிச்சனுக்கு பாத்திரம் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், எப்பயுமே இந்தமாரி டப்பாலாம் வாங்கிருச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். உள்ளுக்குள்ளே சம்டைம்ஸ் தான் கருப்பாக இருக்கும், இல்லைனா வந்து ரஸ்ட் கூட ஃபார்ம் ஆகிருக்கும். அப்புறம் பின்னாடி இதுமாரி தட்டி பாருங்கள், அது அடிபாகம் உள்ளுக்குள்ளே போகாமல் இருக்கணும். அதேட்டு மூடியும் நம்ம மூடிட்டு நான் இந்தமாரி திறந்து பார்க்கணும். லூஸாக இருந்தால் வாங்கவே கூடாது எப்பயுமே. ஸோ எப்பயுமே ஷாப்பிங் போனால் நம்ம டைமை ஒதுக்கிட்டு பொறுமையாக பார்த்து வாங்கணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேங்கிறத பார்க்கலாம். இந்த அடுப்பு மேலே ஸ்டாண்ட் வைக்கிறது வந்து 29 ரூபீஸ் தான். ஸோ சின்ன பாத்திரமாக இருந்தால் நம்ம பர்னரில் வச்சா நமக்கு சாஞ்சிரும், அதுக்கு தான் அது வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி பார்த்ததுல நல்லதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக என்னோடய ஸ்டாண்டு கொஞ்சம் அப்படி ஆடுறதுனால உங்களுக்கு அப்படி சவுண்டு வருது. இந்த ஸ்டாண்டு முன்னாடி வாங்கிட்டு துரு பிடிச்சிருக்கு, ஆனால் இது வந்து துரு பிடிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன். பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 29 ரூபீஸ்க்கு கண்டிப்பாக நம்ம இதை வாங்கலாம். இதுமாரி சின்ன அடுக்கெலாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கரண்டி ஒன்று மட்டும்தான் டிசைனோடு இருந்தது, இது 100 ரூபீஸ். நல்ல அழுத்தமாக நல்லா கனமாக இருக்குது. இந்த கரண்டி வந்து 77 ரூபீஸ். இந்தமாரி கரண்டிலாம் கொஞ்சம் கனமாக இருக்குது, கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். இது வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரண்டி இது வந்து ஒன்லி 13 ரூபீஸ் தான். ஸோ இப்போ வர நமக்கு அந்த சட்டுவெலாம் ரொம்ப கனமாக இருக்கும். இந்த வடாம் பொறிக்கிறதுக்குலாம் இது வச்சுக்கலாம் மெல்லிசாக இருக்கிறதுனால. இந்த கடாயை பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, 199 ரூபீஸ், 159 ரூபீஸ், இது 300 ரூபீஸ். சின்ன கடாயாக இருக்கிறதுனால நம்ம அப்போலாம் வடாம் பொறிக்கிறதுக்கெலாம் இதை வச்சுக்கலாம். வடை கூட இதில் போட்டு எடுக்கலாம். இதை வாங்கலாமா வேண்டாமாங்கிறத நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கடாய் பார்க்கலாம். பேக்கில் இதுமாரி டாட்டாட்டாக இருக்குது, உள்ளேயும் இந்தமாரி டாட்ஸ் போட்டிருக்கு. ஸோ இதோட ரேட் வந்து 249 ரூபீஸ் தான். இந்த கடாய் ரொம்பவே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ரிலையன்ஸில் வந்து நம்ம ஒரு தடவை வாங்கி போகணுன்னா சில ஐட்டம்ஸ் நெக்ஸ்ட் டைம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதில் வந்து நான் மைசூர்பாக் கூட நான் செஞ்சேன், நல்லாவே வந்தது.
இதேமாரி கோட்டிங் கொடுத்த கடாயெல்லாம் நம்ம வந்து நான்ஸ்டிக் கடாயை நம்ம எப்படி வாஷ் பண்ணுவோமோ அதேமாரி தான் நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும். இது உள்ளுக்குள்ளே நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் போட்டு தேய்ச்சோன்னா அந்த கோட்டிங் வந்து வெளில வந்துடும். ஸோ இந்தமாரி சாஃப்ட்டு நம்ம ஸ்க்ரப்பரை வச்சு வாஷ் பண்ணி எடுக்கிறச்சு நமக்கு இது லைஃப் நல்லாவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்த்து நான் தேய்ச்சத்துலேயே பாருங்கள், நான் மினிமம் ஒரு 10 times இந்த கடாயை யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளே பாருங்கள் உள்ளுக்குள்ளே வந்து இந்தமாரி கோட்டிங்லாம் போயிருக்கு. ஸோ இந்த கடாயை வாங்காதீங்க, கண்டிப்பாக வேஸ்ட் தான். 300 rupees எனக்கு வேஸ்ட் ஆகிடுது. இந்த சின்ன கரண்டிலாம் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது, ஆனால் நல்ல கனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 70 rupees மேலே தான் நான் வாங்கின கரண்டி எல்லாமே. இதுவும் அதேமாரி பார்த்தீங்கன்னா இதுவும் 77 rupees தான் போட்டிருக்கு. ஸோ இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக நான் கொஞ்சம் மாடல் நல்லா இருக்கிறதுனால வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 235 rupees. ஸோ உள்ளுக்குள்ளே இதுமாரி தட்டி பார்த்து வாங்கணும். இது கூட உள்ளுக்குள்ளே போகிற ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே இருக்குது. இந்த பாத்திரம் வந்து நல்லா கனமாக இருக்குது. இது வந்து இண்டக்ஷன் பேஸ்ட் கூட, எல்லாமே ஹோம் 1 போட்டிருக்கு லாஸ்ட்டில் பேஸ் எடுத்து பார்த்தோன்னா. ஸோ இது நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இதோட ரேட்டு வந்து 235 rupees தான். ட்ரை ப்ளை பாட்டம், ஒர்க்ஸ் ஆன் கேஸ் அண்ட் இண்டக்ஷன் போட்டிருக்கு, ட்ரை ஹீட் பண்ணக்கூடாதான். நெக்ஸ்ட் இந்த கிச்சன் ஹேண்ட் டவலை பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்தமாரி கோடு போட்டிருந்துன்னு வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 149 rupees. ரெண்டு டவல் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதோட அகலம் நீளம்லாம் எவ்வளோ இருக்குங்கிறத. நல்லா சாஃப்டாக இருக்குது, எப்பயும் வாங்குகிற கிச்சன் ஹேண்ட் டவல் மாதிரி தான் இருக்குது சைஸு. வாஷ் பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த பேக் எடுத்து பார்ப்போம். இது வந்து 1+1 199 rupees. நான் ஒன்று தான் எடுத்தேன், ஒன்று வாங்கிருச்சு. ஐ திங்க் அது 100 rupees கொடுக்காமல் ஒரு 5 rupees இதுமாரி எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கின மாதிரி தான் இருக்குது எனக்கு. இது எப்பயுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஜிப்பெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும், எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம அவசரத்தில் சம்டைம்ஸ் நல்லா இருக்குன்னு அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிப்பெல்லாம் சரியாக இருக்காது உள்ள. இது வந்து மல்டி பர்பஸ் பேக்னே சொல்லலாம். நவராத்திரி டயத்தில் வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்ம ப்ளவுஸ் பீட்டுக்கு பதிலாக இந்த பேகை வச்சு கொடுத்தோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஆஃபீஸ் போகிறவங்க இதில் லன்ச் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்க போகிறச்ச கூட இந்த பேகை கையில் எடுத்துன்னு போனோன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோட சேர்ந்து இந்த ஷாப்பிங் ஹாலில் ட்ராவல் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் கொடுத்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.